இன்னைக்கு எது ரிலேட்டடான டாபிக் பத்தி யூடியூப்ல பேச போறோம் கேட்டீங்கன்னா லாஸ்ட் டிஐஆர். இந்த லாஸ்ட் டிஐஆர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, உங்க போன் ஆர் லேப்டாப்ல எஸ்டி கார்டுக்கோ இல்லாட்டி பென்ட்ரைவ்க்கோ நீங்க வந்து ஃபைல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்க போனும் உங்க கண்ட்ரோலே இருக்காது, இல்லை லேப்டாப்பும் உங்க கண்ட்ரோல் இருக்காது, போன்ஸ் ஆட்டோமேட்டிக் சுவிச் ஆகும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்க போன் வந்து உங்க கண்ட்ரோலே இல்லாமல் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி சில டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சமயத்தில். அந்த மாதிரியான சமயத்தில் அந்த லாஸ்ட் டிஆர்ன்ற அந்த ஒரு போல்ட ஒரு ரெக்கவரி போல்டாக செயல்படும். இந்த லாஸ்ட் டிஆரோட வேலை இது தான். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பென்ட்ரைவுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபோனு சடனாக வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லைன்னா அந்த லாஸ்ட் இயரில் போய் தான் சேவ் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சுக்கலாம், நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த ஃபைல்ஸ் வந்து திருப்பி நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல்ஸ் இருக்காது. அது அதுக்கான காரணம் இந்த மாதிரி லாஸ்ட் டிஆரில் தான் போய் சேவ் ஆகிருக்கும். இந்த லாஸ்ட் இயர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் கரெக்டாக வரும். இன்னும் உங்களுக்கு கிளியராக சொன்னால், என் பென்ட்ரைவ் நான் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன், அதில் பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி பென்ட்ரைவை மொபைலோட இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஓடிஜி கேபிள் மூலயமா. இப்போ நம்ம லாஸ்ட் டிஆர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணலாம். சரி, ஃபோல்டர் இருக்கும்போது இதில் ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபைலில் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வீடியோன்னு கொடுக்குறேன், எனக்கு வீடியோ தான் அந்த டைப்பில் நான் வந்து காப்பி பண்ணேன். ஃபைல்ஸ் போய் கூகுள் போடுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் சில பேர் என்ன நினப்பாங்கன்னா, இது வந்து இந்த லாஸ்ட் டிஆர் வந்து ஏதோ கரப்டட் ஃபைல்ஸ்ன்னு நினச்சி டெலிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி டெலிட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் இந்த மொபைல் டு பென்ட்ரைவ் அடி லேப்டாப்பு பென்ட்ரைவ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி நினச்சி பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் ஒட்டு மொத்தமாக டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தான் சந்தேகமாக இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நம்புகிறேன். அப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இந்த லாஸ்ட் இயர்னால் என்னன்ற சில பேர் தெரியாத சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்வோம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் எம் ராஜா.